நான் உங்கள் விஜய் சுபி. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திசைவில் இருக்க ஐமேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திசைவில் பிஎம்சி மார்க்கெட்டில் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. உள்ளே போய் நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ரேட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. வீடியோ பார்க்குறீங்க பட் ஃபாலோ அண்ட் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க திசைவில் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். உங்கள் பேர்? என் பேர் திருமுருகன். திருமுருகன், ஓகேண்ணா. உங்களுக்கு எப்படி சொந்த ஊர் இங்கே தானா? சொந்த ஊர் நம்ம பக்கத்தில் பரப்பாடி பக்கம் ஏமன் குளம். சரி, ஓகேண்ணா. நமக்கு ஒரு சின்ன உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்கணும். உங்கள் ஷாப் பற்றி, எப்படி இந்த ஷாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ்னால் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டே இருப்போம். ஃபுல் விளையாட்டுலேயே இருக்கும்போது இப்போ லாஸ்ட்டில் பசங்கனாலே மேரேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும், அப்படியே வேலை பார்த்துருந்தோம். வேலை பார்த்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே தெரியுமோ, நமக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியும், ஆர்வம் நிறையா இருக்குது. அப்போ அந்த இதுலேயே ஒரு தொழில் பண்ணுவோம். இந்த திசை இதுலேயும் மெயினாக இந்த திசைநிலையில் வந்து வள்ளியூருக்கு ஈக்குவலான ஏரியா, இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் கடையே கிடையாது அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். என்னோட நல்லா ஒரு பிராண்டாக பண்ண மாதிரி நல்லா பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸே பண்ணுவோம்னு பண்ணோம். அது மேலே ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீல்டு ஐட்டம்லாம் இதில் வச்சுருப்போம் மேடம். ஓகேண்ணா. இப்போ ஸ்கூலு காலேஜு அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு விஐபி வந்தாலும் ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி சீல்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. என்ன கான்செப்ட்னா, இதில் வந்து நம்ம இப்போ காலேஜ் ஸ்கூல்னால் அதுக்குள்ள லோகோ போட்டு இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம், எதுக்காண்டி இப்போ ஒரு நடன போட்டினா நடன போட்டி முதல் பரிசு அந்த பொண்ணு பேர் போட்டு கொடுப்பாங்க. இது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எத்தனை பீஸ் வேணும், இப்போ சாத்தாங்குளத்தில் நம்ம காலேஜ் ஒன்று இருந்துச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் பொண்ணுங்களுக்கு, அவங்களுக்கு ஃபுல்லாக போன வருஷம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் முக்கிட்டதோ 500-600 சீல்டு போச்சு. அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட வந்து இந்த நேம் போட்டு தந்துருக்கேன், இந்த மாதிரி சீல்டு மேலே லோகோ போட்டு தந்துருக்கேன்னு எல்லாமே தந்துட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் டேயில் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். அந்த மாதிரி சீல்டு ஐட்டங்கள் இது எல்லாமே. அதுவே விஐபி சீல்டு நம்மகிட்ட தனியா இருக்குது. விஐபி சீல்டு இது பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸா இருக்கும், வெயிட்டா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதுக்கும் இது கம்பேர் பண்ணது நல்ல திக்னஸாக இருக்கும். இது வந்து ஒருத்தங்க கொடுத்தாலும் ஒரு மதிப்பு அவங்களோட இது ஃபீல் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த விஐபி வராங்களோ அந்த மேட்ரு அதை போட்டு நம்ம இதில் கொடுத்துடலாம். அதனால இது வந்து விஐபி இந்த மாதிரி கொடுக்கும். விஐபி சீல்டு குவாலிட்டியாகவும் இருக்கும். இது பேரே விஐபி சீல்டு தான். இதுதான் 500 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். திக்னஸ் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஒருத்தா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த மாதிரி தான் நம்மகிட்ட. 100 தான் இருக்கும். ஆமாம், இது வெளியே கடையில் பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே வந்து மெயின் கான்செப்டே கம்மியாக ரேட் வந்து கம்மியாக கொடுக்கணும் அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாக்ஸிங் க்ளோஸு இதெல்லாம் ரேட் என்ன வரணும்? இதெல்லாம் எம்ஆர்பிலேருந்து நம்ம 20% கம்மி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே இதெல்லாம் பிராண்ட் ஐட்டம் தான் வச்சுருப்போம். அதனால் எம்ஆர்பிலேருந்து 20% டிஸ்கவுண்ட். நல்ல குவாலிட்டியாக பார்த்தாலே தெரியுது, நல்ல வெயிட்டாகவும் குவாலிட்டி. இதில் நிறைய குவாலிட்டியில் இருக்கும். நம்ம நார்மல் குவாலிட்டி மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம ஏரியாவில் வந்து பாக்ஸிங் வந்து மூவ்மெண்ட் கம்மி தான், அதனால் அதுக்காக தான் வச்சுருப்போம். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கபடி தான் மோஸ்ட்லி போகும். அதனால் அது மட்டும் நிறைய இருக்கும் நம்மகிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஸ் போர்டு. ஜெஸ் போர்டு வந்து சின்ன பசங்க யார் வந்தாலுமே அவங்க அப்பா கூட வந்துட்டாங்கன்னா இதை லைக் பண்ணிடுவாங்க, ஜெஸ் போர்டு வாங்கி தாங்கன்ட்டு. அதனாலேயே ஃப்ரெண்டில் எப்பவும் இருக்கும் ஜெஸ் போர்டு. வேறு லூடோ, லூடோ வச்சிருக்கேன், லூடோ ஸ்னேக் இந்த மாதிரி இருக்கும். அதே ஜெஸ் போர்ட்லேயே வந்து இது வந்து மேக்னெட் ஐட்டம், மேக்னெட்டிங் காயின் அப்படியே அதில் ஒட்டிக்கிடும். இது ரொம்ப சைல்டுக்கு வந்து இது வாங்கிக்கலாம். இதெல்லாம் வெறும் 200 rupees தான். இல்லை எம்ஆர்பி வந்து நிறைய போட்டிருப்பாங்க, 240 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க எம்ஆர்பி. நம்ம வந்து 200 rupees. இது பார்த்தீங்கன்னா 370 எம்ஆர்பி வரும், 300 போட்டிருப்போம். ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும். கம்மி பண்ணி தான் கேரம் போர்டு ஜெஸ் போர்டுலாம் தனியாகவும் இருக்கும். கேரம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கேரம் உட்டன்லேயே இருக்குது, நம்மகிட்ட இருக்குது உட்டன் போர்டு. இதில் இருக்கும் ஸ்மால் சைஸ் போர்டு. இது ரேட் என்ன வரும்னா, இது நமக்கு 700 ரேட்டு, 100 rupees லெஸ் பண்ணி 600 கொடுப்போம். இது மீடியம் சைஸ். அதுலேயே இது வந்து 800 rupees, நம்ம வந்து 700 rupees கொடுப்போம் மீடியம் சைஸு. இது வந்து நார்மலாக சின்ன பசங்கள்லாம் விளாட்றது இதுதான். இது பெரிய பசங்க ஸ்டாண்டர்டாக விளாட்றதுன்னா இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் சைஸு இதுதான்.
இது ரேட் என்ன வரும்? இது 900 நம்ம கொடுக்குறோம். இங்க வந்து 800 க்கு கொடுக்குறோம். இது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000-1100 வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. வுட்டன் தான் இது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்தீங்கன்னா நம்ம ஸ்கேட்டிங் ஷூலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன பெல்ட் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட அந்த சின்ன சின்ன ஐட்டமும் வச்சிருப்போம். இதெல்லாம் மேக்ஸிமம் பிடி சார் அவங்க இந்த மாதிரி இவங்க வாங்கிடுவாங்க பசங்களுக்கு. இது வந்து டென்னிஸ் பால், பூ பந்தாட்டம் விளாடுவாங்கல்ல அதுக்குள்ள பால்ஸ் இந்த ஐட்டங்கள் இருக்கும். இது இந்த ஸ்கேட்டிங்லேயே ஸ்கூட்டரும்பாங்க, ஸ்கேட்டிங்லேயே ஸ்கூட்டர் 1100 ருபீஸ் தான், 1100 ரூபா தான் நம்ம கிட்ட. என்ன மாதிரி பிள்ளைங்களாம் ஓட்டலாமா? உங்களே மாதிரி பொண்ணுங்க அது தாங்காது, அதுக்கு இன்னும் குவாலிட்டியா வாங்கணும். ஓ அப்படியா, தாங்காதுன்னு? ஆமா, இது சைல்டு. இதுக்குலாம் உடஞ்சிருவோம். ஒரு 8-10 வயசு பொண்ணுங்க வரைக்கும் இது பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க வெயிட் ஹெவியான பொண்ணுங்களாம், இதுக்கு அடுத்த குவாலிட்டி இருக்கு. அது நம்மகிட்ட இங்க ஃபுல்லா சைல்டு தான் கேக்குறாங்க, சைல்டுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க, அதனால இந்த மாதிரி இதுல இருக்கு. அந்த மாதிரி வாங்கினா 1500 அந்த மாதிரி ரேட்ல இருந்து இருக்குது. இது ரேட் என்ன? இது 1100 ருபீஸ் மட்டும் தான். பிடி சார்க்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்காண்டி விசில், ஸ்போர்ட்ஸ் விசில், ஸ்போர்ட்ஸுக்குள்ள விசில், நீங்க ஒவ்வொரு பொண்ணுங்க வந்து ஒரு கரெக்டாக ஃபிட்னஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 50-100, 100 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து எண்ணிட்டே இருக்க முடியாது, அதனால இதை கவுண்டிங் போட்டு விட்டு சுற்றுறதுனால பொண்ணுங்கள் மோஸ்ட்லி இது போகும். இது பிசியோ டேப்புன்ட்டு, இந்த டேப் வந்து இங்கே யார்ட்டையும் அவ்வளோதான் இருக்காது. இந்த ஏரியாவில் நம்மகிட்ட எல்லாம் திருநெல்வேலியில் தான் இருக்குது. நம்ம என்ன ஸ்போர்ட்ஸ் விளாண்டாலும் கையில் இங்கே பிடிக்கும், தசை வரும், தசை பிடிப்பு வரும், அதுக்கு அந்த இடத்துல நம்ம போட்டு விட்டோம்னா அது ரிலீஃப் ஆகும். போறதுலாம் இது மோஸ்ட்லி இங்கே வந்து நம்ம விஎஸ்ஆர் ஸ்கூலில் வந்து மோஸ்ட்லி இது போகுது. ஏன்னா அங்கேயே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே உள்ளே இருக்குது. என்கிட்ட வாங்குறதுப்பெல்லாம் இது விஎஸ்ஆர் ஸ்கூலில் உள்ளவங்க தான் மோஸ்ட்லி வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்விம்மிங் இது இப்போ பெரிய பசங்களுக்கும் இருக்குதா? ஆமாம், ஸ்விம்மிங் போடுறதுக்காண்டி நமக்கு வந்து கிளாஸ் இருக்குது. சைஸ் தான் எல்லா சின்ன பசங்களேருந்து பெரியவங்களுக்கும் வரப்ப டைப் தான், அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிரும், யாருனாலும் போட்டுக்கலாம். இது இது ரேட் என்ன வரும்? 110, 110 ரூபா தான். 110 ரூபா தான். இது கண்ணு கண்ணுக்குள்ள நீர் எதுவும் போகக்கூடாதுங்க காண்டி. அதுக்கப்புறம் ஆம் ரிங்ட்டு, தண்ணியில் பசங்க முங்கிடக்கூடாதுங்க காண்டி ஆம்ல போட்டுருவாங்க, ரிங் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அந்த ரிங். இது ஏர் அடித்து ஃபில்லப் பண்ணிக்கிடலாம், இல்லை ஏர் அடித்து ஆம்ல போட்டு போட்டு பசங்க யூஸ் பண்ணலாம், சின்ன பசங்களுக்காண்டி. இது அது கேப், எல்லாமே கேப்லாம் 100 ரூபா தான் வரும் உங்களுக்கு. இது ஆம் இது மட்டும் 200-200 ருபீஸ் வரும் உங்களுக்கு. எல்லா ஐட்டமே திங்ஸும் நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட இல்லாத ஐட்டங்கள் ஏதாச்சும் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ பசங்களோ இந்த மாதிரி ஐட்டம் வேணும் ரெடி பண்ணி தாங்கன்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 2 டேஸ்லேருந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து என்ன திங்ஸ் நீங்கள் வேணும்னு சொன்னாலுமே அண்ணா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஷீல்டு இருந்து எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டியே டெலிவரி பண்ணிடுவோம். ஸ்டிக்கர் நீங்களே ஒட்டி ஒட்டியே பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் ஷெட்யூலில் சப்போர்ட்ஸும்பாங்க, பார்ட்ஸு இப்போ கைக்கு க்ளவுஸு, நீ கேப்பு இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஷோல்டர் இதுக்கு பேரெல்லாம் ஷோல்டர் சப்போர்ட்டு, நீ சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வரும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜிம்முக்கு போடுற க்ளவுஸ் இருக்குது. இது வந்து அப்டாமினல் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னர், இது வந்து நிறைய கடையில் வச்சுருக்க மாட்டாங்க, கிரிக்கெட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஆங்கிள் பேண்டு, ஆங்கிள்னா கபடிக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, கபடிக்கு வந்து ஒரு பேண்டு சுற்றிடுவாங்க கீழே, நம்ம கால் கீழே வந்து எதுவும் வெட்டுறது அடிபடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும்.
இது நீ சப்போர்ட். இது வந்து கிரிக்கெட் வாலிபால் அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கபடி எல்லாத்துக்குமே நம்ம கைக்கு நீக்கி போடுறது, இதுல இருந்து இது வரைக்கும் போட்டுக்குவாங்க. நம்ம ஸ்கிராச் எதுவுமே ஆகிடாது, இது திக்னஸ் ஆயிருக்கும். இது திக்னஸ் போடுறதுக்கு இதே, இது வந்து சன்னுக்காண்டி போடுறதுதான் இருக்குது. இது வந்து சன்னு இந்த மாதிரி இதுக்காண்டி போடுறது, சாஃப்டா இருக்கும். என்னொன்னு அந்த வெயில் தெரியாது, அதுக்காண்டி போடுறது. இது எம்ஆர்பி 130 ரூபா வரும், நம்ம 110 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது இது நல்லா இருக்கும் யூஸ் பண்ணதுக்கு, நல்லா சாஃப்டா இருக்குது துணி. சின்ன சின்ன ஐட்டங்கள், பேண்டேஜ் டைப் டாப்பு, காலில் அடிபட்டாலும் கட்டிக்கலாம், அடிபடாமல் இருக்கிறதுக்கும் கட்டிக்கலாம். ரிங் டைப்பில் கபடிக்கு மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க, பேண்ட் டைப். இது சின்ன சின்ன ஐட்டங்களும் நம்மகிட்ட இருக்கும், எல்லா ஐட்டமும் வாங்கிடலாம் ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக எது தேவைப்பட்டாலுமே உங்ககிட்ட எதுனாலும் கான்டாக்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி நம்மகிட்ட வந்து கிரிக்கெட் ஐட்டம்ஸும் கப்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப்பு ஐட்டங்களும் வந்து நம்மகிட்ட மோஸ்ட்லி நல்லா போகும். இந்த ஐட்டம் கப்புலாம் வந்து நம்மகிட்ட சேர்மாதேவி, வள்ளியூர், திருச்செந்தூர் இந்த சைடு உள்ள எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. என்னன்னா இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ கப்பு இன்னும் கடை உள்ளலாம் இருக்குது, பெரிய கப்புலாம் காட்டுறேன் அவங்ககிட்ட. ப்ரீமியம் 7 அடி சைஸ் உங்களே மறைச்சி அந்த கப்பு அந்த லெவலும் இருக்கேன்ட்டேன். நம்மகிட்ட வந்து நேரில் வந்து பார்த்து உடனே வாங்கிட்டு போயிடலாம், அந்த கான்செப்ட்னாலும் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு இந்த கப்புனே இந்த ரேட்டு தான், இது இத்தனை அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஹைட்டு. இப்போ இந்த கப்பு இருக்குன்னா இது 5 அடி ஹைட்டு, இந்த 5 அடி ஹைட்டு இதை போட்டோ அனுப்பிவிட்டு இதை 6 அடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து போட்டோல தெரியாது, பார்க்க ஒன்று போல இருக்கும். நம்ம இது 5 அடி கப்போ நான் 8000 ரூபாய் 8500 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுவோம். இது சின்ன சின்ன மாடலை பொறுத்து ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும், 8000 8500 5 அடி. இப்போ இது 5 அடி இந்த ஹைட்டு இருக்குன்னா இது 6 அடின்னு சொல்லிடுவாங்க. 6 அடின்னு சொல்லிட்டு இந்த ரிங் இதில் போட்டுருவாங்க, ரிங் போட்டோன்னா இது ஹைட் கூட்டிடுதா, இது 6 அடின்னு சொல்லிடுவாங்க. 6 அடின்னு சொல்லுவாங்க, அதோட ரேட்டை கூட்டிடுவாங்க. இது போன் ஆர்டரில் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட வந்து நேர்லேயே பார்த்து எடுத்துலனாலும் நம்ம வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. 5 அடி நம்ம சொல்ல ஹைட் அப்படியே இருக்கும், இங்கே பார்த்து வாங்கிடலாம். ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கும் கடையில் நேரில் வந்து வாங்குறதுக்கும் இது டிஃப்ரெண்ட்டு. அதனால நம்மகிட்ட மோஸ்ட்லி நேரில் வந்து வாங்கிடுறாங்க. இவ்வளோ கப்பு இருக்கனால நம்மள நல்லா போயிட்டே இருக்கும். இந்த கப்புலாம் இன்னும் கப்பு இதில் வந்து 3 அடி கப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் 3 அடி கப்பு, 3 அடினா இது வந்து நம்மளோட 2 இன்ச் கூட தான் இருக்கும், கம்மி ஆகாது. இதுல இப்ப லேட்டஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இது ரேட் என்ன வரும்னா இந்த இருக்குல இந்த மாதிரி செட் 4 செட்டும் சேர்த்து நம்மட்ட வந்து 4500 ரூபாய் தான். 4 கப்பு சேர்த்து 4500 ரூபாய். இது என்ன ரேட் வரும்? இதெல்லாம் வந்து டைமண்ட் ஸ்டோன் வச்சது, இதெல்லாம் உங்களுக்கு 1800 தான் வரும். மேலே ஸ்டோன் வச்சனா ஸ்டோன் எல்லாம் ப்ளேனா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வரும், 1300 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கப்புலாம் இதெல்லாம் 1500 தான், 2 அடி ஹைட் வரும் நமக்கு, 1500 ரூபா தான் அந்த கப்பு நமக்கு. அதுலேயே பெரிய கப்பாக இருக்கும். இதெல்லாம் 3.5 அடி கப்பு, இது மேலே வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இதில் லோகோ ஃபிட் பண்ணாமல் இருப்போம். இப்போ கபடி வந்தாங்கன்னா கபடி லோகோ போட்டுக்குவோம், கிரிக்கெட்னா கிரிக்கெட் லோகோ போட்டு கொடுத்துக்குவோம். இது 3 அடிக்கு மேலே வரும், நம்ம 2000 ரூபா தான் ரேட்டு, 2000 ரூபீஸ் தான். இதெல்லாம் மோடி கப்புன்னு பேர், நம்ம மோடி மோடி கப்பா, நேம் வந்து மோடி கப்பு. மோடி கப்பா தமிழ்நாட்டில் நல்லா போயிட்டு இருக்குது, சரி நல்லா. இப்போ கபடி கிரிக்கெட் இருந்தாலும் இந்த செட் நல்லா போவோம். அதுலேயும் இப்போ வந்து காப்பர் கலர், இந்த கலர் இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த கலர் வந்து கோல்டன். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த கலர் வரலாம், இப்போ தான் ரீசெண்டாக வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. காப்பர் கலர் பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே இது வெளியே பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க, இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் வரும். இது மோடி தான், இது கோல்டு கலர் இப்படி வரும். இப்போ வந்து காப்பர் மோடிங்கிற பேர் எதுக்காக வந்துச்சுங்க தெரியுமா உங்களுக்கு? இல்லை இது வந்து நம்ம தயாரிக்கிறவங்க தான் கேட்கணும், நம்ம அந்த நேம்னாலே அதை விசாரிக்கிறது கிடையாது. அது விசாரிச்சா நல்லதும் வரும் கெட்டதும் வரும், நம்ம இருக்கிறத அப்படியே மோடிங்க நேம்னாலே நாங்கள் ஆஃப் ஆயிடுவோம். ஆமாம், பேச முடியாது. இந்த செட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 செட்டு சேர்த்து 8000 ரூபீஸ் தான், 4 பீஸ் சேர்ந்து இந்த 4 பீஸ் சேர்த்து 8000. அடுத்து இந்த கப்பு செட் செட்டாக வரும். ஆமாம், செட் அப்படியே வரும். அடுத்து இது ஏலியன் கப்னு சொல்லுவாங்க, ஏலியன் கப், ஏலியன். இதுவும் 4 பீஸ், இது வந்து 5 அடி கொஞ்சம் கம்மியாக வரும், 4.5 அடி தான் வரும். 4.5 சேர்த்து நம்ம 7200 ரூபான்னு கொடுப்போம், 4 பீஸும் சேர்த்து 7200 ரூபாலாம். அதனால் இப்போ ரேட்டும் கம்மியாக இருக்கும், உடனே ஸ்டாக்கும் பார்த்து வாங்கிடலான்னொன்னே நமக்கு தென்காசி, திருச்செந்தூர், வள்ளியூர்லேருந்து இங்கே வராங்க, இங்கே வந்து வாங்கிட்டு வந்து நேர்லேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒயிட் கலர்லாம் நியூ மாடல், ஆனால் ஃபேன்சி டைப், 7000 ரூபா வரும் அந்த செட்டு 4 பீஸ். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபேன்சி டைப் மாடல்லாம், லுக்காக இருக்கும் அந்த இது. ஒயிட் கலர்ல வரையா இருக்கா, நல்லா இருக்கும். இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா லெதர் பால் பேட்டு, ஸ்டிச்சிங் பால் வாங்க, டிவிலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல லெதர் பால், அந்த ஐட்டங்கள். இது எல்லாமே பிராண்டட் ஐட்டங்கள் தான் இருக்கும். இப்போ SF, SS, TS இது எல்லாமே பிராண்டட். ரேட் என்ன வரும்?
இல்லை ரேட்லாம் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து எம்ஆர்பிலேருந்து 25% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் எல்லா கடையிலையும் 10% இல்லை 15%. நீங்கள் நிறைய யூடியூப்ல பாருங்க, வீடியோவில் பாருங்க, நிறைய கடையில் சர்ச் பண்ணி பார்த்தா 10% இல்லை 15%. ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணாலுமே 10-15% தான், அதுக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. மேலே நம்ம வந்து 25% கொடுக்கணும். நமக்கு இதுலேருந்து வர செலவுக்கு மட்டும் நம்ம கூலி இவங்க கொடுக்கும் சம்பளம் மட்டும் வந்தால் போதும். அந்த கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வரணும், நம்ம நேம் வந்து ரீச் ஆகணும், அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா லெதர் பாலுக்குலாம் 3000 இருந்து வரும். லெதர் பாலுக்கு இதே நமக்கு ஹையஸ்ட் வந்து 11,000 ருபீஸ்ல இருக்கு நம்மகிட்ட. ஓ சரிண்ணா, எது 11,480 ருபீஸ். இது எல்லாமே மிடில் ரேட்டு தான். இதுலேயே ஹை ரேட்லாம் 15,000-20,000 வரைக்கும் வரும். ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து அந்த ரேஞ்சுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இதெல்லாம் 5,000 ரூபாலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்டிச்சிங் பேட்டு இந்த கிரேன்ஸ் பார்த்து வாங்குவாங்க. நம்மகிட்ட எல்லாமே நேரில் பார்த்து கிரேன்ஸ் இந்த கோடு பார்ப்பாங்க, ஸ்டேட் கோடு எல்லாமே பார்த்து வாங்குவாங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி வெயிட் இப்போ பார்க்க ஆரம்பிட்டாங்க. அவங்களுக்கு உள்ள கம்ஃபர்டபுளாக இந்த வெயிட் இருக்குது, 150-250 இருக்கணும். அதனால அதை பார்த்து நம்மகிட்ட இன்னொன்று எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இருக்கும். இந்த ஸ்கேனர் எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட வாங்குறதுல. இந்த ஸ்கேனர் பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணாதே இந்த இது வந்து கூகுளில் வந்துடும் உங்களுக்கு. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமைஸ் பேட் வைப்பாங்க. இப்போ கஸ்டமைஸ் பேட்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பேட்டுகள் தான் கஸ்டமைஸ் பேட்டு. இப்போ அடிதாஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி வந்துடும். ஆனால் இது பிராண்டட் அடிதாஸ் கிடையாது, நார்மலாக உள்ளவங்க தயாரிச்சு அவங்க அடிதாஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவாங்க. இதையே அக்யூர்ட்டாக காப்பி, நம்ம சட்டையில் ஃபர்ஸ்ட் காப்பின்னு காட்டணும்ல, அதே மாதிரி ஸ்டிக்கர் காப்பி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அக்யூர்ட்டாக அதே மாதிரி ஸ்டிக்கர்லாம் போட்டுருவாங்க, ஆனால் அந்த ஸ்கேனர் மட்டும் இருக்காது. இது வந்து தெரியாதவங்க ஸ்கேனர் அக்யூர்ட்டாக தெரியாதவங்க வந்து அதை பார்த்து அடிதாஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க. அது நிறைய ஏமாந்து இருக்காங்க, நம்ம அதை வைக்கல. இது வந்து லெதர் பால்காண்டியே நான் வைக்கல. இப்போ எதுக்காண்டி இது வாங்கி வச்சிருக்கேன்னா, ரப்பர் பால் விளையாடுறவங்க வந்து இது வந்து பழைய டைப்பு. இந்த டைப்ல எனக்கு இந்த இப்போ வந்து நியூ மாடல் வந்து ஸ்கூப் வச்சு ஓட்ட வச்சு வருது பேட்டு ரப்பர் பாலுக்கு. அது இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி நார்மல் டைப் வேணும்னு கேட்கறதுனால அவங்களுக்காண்டி இந்த பேட் வாங்கி வச்சிருக்கிறேன். இது இதே பேட்டை வந்து நிறைய பேர் கஸ்டமைஸ்ல லெதர் பாலுக்கும் சேல் பண்ணிடுறாங்க. இது நம்மகிட்ட அதுக்கு எல்லாமே பிராண்டட் தான். எஸ்எஸ் எஸ்எஃப் சிஎட்டு அங்கே எஸ் டான் எஸ்எஃப் வேற நியூ பேலன்ஸ் அதுக்கு இசட்எக்ஸ்னு ஒரு பேட்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கம்பெனி, ஆனால் இந்தியா பிராண்டடு. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் இந்தியா பிராண்டட் ஐட்டம். வுட்டுலாம் நல்லா இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு ஹேண்டில் போனாலும் டேமேஜ் எதானாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம். பேட் டேமேஜ்னாலுமே நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். வித்தின் 1 வீக் ஆகும். சென்னை தான் ஃபேக்டரி, அதுவே நீங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், ஹேண்டில் போனாலும் வேறு எதில் டேமேஜ் ஆனாலும் ஒரு 1 வீக் டைம் வேணும். நம்ம சென்னை தான் ஃபேக்டரி, அங்கே அனுப்பி விட்டு அங்கேருந்து ப்ராப்பராக இந்த பேட் எப்படி இருக்குது அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டு வாங்குறாங்க, இது 100 கிராம் இருக்குது, எனக்கு ஒரு 50 கிராம் வெயிட் குறையணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் 1 வீக் நமக்கு டைம் வேணும். அது பின்னாடி பேக் சைடு வந்து அதை வந்து லைட்டாக ஸ்லேட் பண்ணி இந்த பேட்டுக்கு எவ்வளோ வெயிட் குறைக்க முடியுங்கிறத செக் பண்ணி தான் அதை குறைக்கிறது நம்ம. அதுக்கு மேலே ரொம்ப வெயிட் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காண்டி 100 கிராம் 150 அந்த மாதிரி குறைக்க மாட்டோம். அப்படி குறைச்சா அது பேட்டோட குவாலிட்டி இல்லாமல் போயிடும். இது ஃபுல்லுமே மோஸ்ட்லி லெதர் பால்க்கு தான் எல்லாம் இருக்குது. மேலே இருக்கெல்லாம் இப்போ பார்த்தோம் தெரியுமா, நம்ம சீட்லாம் கொடுத்துருவோம் ஸ்கூல் காலேஜுக்கு, அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன கப்பு. இது ஸ்கூலு காலேஜுக்கு அந்த கப்புகள் போகும், சின்ன சின்ன ரன்னிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்சைட்லாம் நம்ம டீ ஷர்ட் இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கிறோம். வந்து கபடி ஜெர்சி மேடம், இது கபடி கேண்டி இந்த இருக்கிற கிளாத்து சூப்பர் பாலின் கிளாத்து கபடிக்குன்னு. இதுக்கு வந்து கபடிக்கு வந்து ட்ரௌசரும் சேர்த்து வரும். இது ரேட் என்ன வரும்னா 250 ரூபீஸ். நம்ம சிங்கிளாக விற்கிறதா 250 ரூபீஸ். கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி தராங்க, இதே மாதிரி பிளேனாக எதுவுமே நேம் போடாமல் வேணும்னு சொன்னால் 200 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம் மொத்தமாக அடிக்கிறதா இருந்தால். இதே இது கஸ்டமரும் நம்ம இப்போ டிசைன் போட்டு இதில் கபடி ஆர்டர் கேட்பாங்க, இதுவும் அதே மாதிரி தான் டிசைன் சிங்கிள் சைடு பின்னாடிலாம் டிசைன் போட்டு கொடுத்துருவோம். இது வந்து வித்து ட்ரௌசரோட வரும் உங்களுக்கு. இது சிங்கிள் சைடுலாம் பிரிண்ட் போட்டு கொடுத்தா நம்ம 360 ரூபாய்க்கே கொடுத்துருவோம் ட்ரௌசரும் சேர்த்து. இதுவும் 1 டேல நம்ம டெலிவரி பண்ணுவோம். கபடி ஜெர்சி, கபடிக்குன்னு தனியாக ஜெர்சி வச்சுருக்காங்க. கிளாத்தும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ரொம்பவே வந்து உள்ள சாஃப்டாக அந்த மாதிரி நல்லா இருக்குது. இது ட்ரௌசரோட சேர்த்தே ரேட் பார்த்தீங்கன்னா 360 ரூபா கஸ்டமருக்கு சிங்கிள் சைடு பிரிண்ட் போட்டு. ஆனால் ஒரு நாள் தான் டெலிவரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டு, சட்டில் காக் பேட்டு. இது லின்னிங் பிராண்டு, நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. லின்னிங் யோனிக்ஸ் தான் இதில் பண்ணோம். இது ரேட் என்ன வரும்னா இதெல்லாம் எம்ஆர்பி அதுலேருந்து நம்ம 25% கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப லைட்டாக இருக்கு, இல்லை ரொம்பலாம் காற்று மாதிரி இருக்கு அப்படி சொல்கிறேன்.
இது வந்து யோனிக்ஸ் பிராண்டட். இதோட ரேட் கம்மியா இருக்கு. நம்ம இங்க வந்து 3000 ரூபாய் 3200 எம்ஆர்பியில கூட வச்சிருப்போம். ஏன்னா நார்மலா உள்ளவங்களுக்கும் வச்சிருக்கணும், ஸ்டாண்டர்டா விளாடுறவங்க வச்சிருக்கணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பேட்டு, 3000 ரூபாய் அந்த மாதிரி எம்ஆர்பியில வரும். 3000 3200 அந்த மாதிரி 25% டிஸ்கவுண்ட் பண்ணி விடுவோம். இதுக்கு மட்டும் மற்ற ஐட்டம் எல்லாமே 20%, இந்த இது மட்டும் பர்டிகுலர் 25% வந்து கொடுக்காங்க ஆஃபர். இது நார்மலா ஸ்கூல் பசங்க மிடில் கிளாஸ் மிடில் டைப்ல வேணும்னா இந்த மாதிரி கொடுப்போம். இது ரேட் என்ன வரும்னா $400. ஓ சரி சரி. இதுலயே நமக்கு 170 ரூபாய் 180 ரூபாய் எல்லாம் இருக்கு. இந்த காம்போ நம்ம சும்மா விளையாடுற காம்போ வந்து இதுல 180 ரூபாய் தான் ரெண்டு பீஸ் காம்போ வரும். ஆனா இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் விளையாடுறவங்க விளையாட மாட்டாங்க, இது டைம் பாஸ்க்கு விளையாடுறதுக்காண்டி விளையாடுவாங்க. ஆனா ரேட் என்னன்னா 180 ரூபாய் ரெண்டு பீஸும் சேர்த்து ரெண்டு 180 தானா? மக்களே, நானும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இது வேணுங்கிறதுக்காண்டி பூஸ்ட் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி வந்து பூஸ்ட் வாங்கினா இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வேணுங்கிறதுக்காண்டி பூஸ்டப்பா அது ஒரு 250-300 அந்த ரேஞ்சே இருக்கும், அது வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ரெண்டு சேர்த்தே வந்து 180 தான் சொல்கிறாங்க. 7 அடி கப்பு இது. இந்த கப்பு இங்கே திசைமில்ல யார்ட்டையுமே ஸ்டாக்கே இருக்காது, நம்மகிட்ட தான் ஸ்டாக் இருக்கும் 7 அடி கப்பு எல்லாமே. இது உங்களுக்கு அப்படி 4 பேர் செட்டாகவே நம்ம 13000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எங்கேயுமே வாங்க முடியாது 13000 ரூபாய்க்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் தான் கம்மியாக கொடுக்குறோம், இங்கே தான் கம்மியாக இருக்கோம்ட்டு. 7 அடி கப்பு மக்களே, நானே வந்து மறைஞ்சிருவேன் அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது, என்னோட ஹைட்டாக இருக்குது. மொத்தமே இந்த 4 பேர் சேர்த்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ 7013000. ஸோ 4 கப்பும் சேர்ந்து 13000 தான் சொல்கிறாங்க. மற்ற கடைகளை விட நம்ம அன்னகரில் வந்து ரேட்டு கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரீமியம் கப்பு. இது என்ன காரணம்னா உங்களுக்கு பேஸ்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல வெயிட்டு குவாலிட்டியாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதுலேயே வந்து பேஸை வந்து நிறைய பேர் மாற்றி போடுவாங்க. இதில் வந்து ரெட் கலரில் நார்மல் பேஸ் போடுவாங்க, இந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து பேசிக் மாடல், நார்மல் மாடல். ஸோ இதுதான் வந்து பேசிக் மாடல்னு சொல்கிறாங்க கீழே உங்களுக்கு இது வர மாதிரி. ஆனால் இங்கே இது வந்து ஸ்டாண்டர்டு இதுதான் இருக்கும். இது வந்து பிரீமியம் டைப் கப்பு, இது எல்லாமே இதாக இருக்கும். இது வந்து 6 அடி ஹைட் வரும், 4 இன்ச்சு. இதே ரேட்டு 13000 ரூபா வரும் 6 அடியில். உங்களுக்கு ரிங் எதுவுமே போடாமே 6 அடி. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இதில் ரவுண்ட் ரிங் போடாமல் அந்த ரிங் போட்டால் 7 அடியாக ஆயிரும். அதை 7 அடினு சொல்லி கான்செப்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதோட ஹைட் வந்து 6 அடி ஹைட் ஃபுல்லாக வரும். இதுக்கு மேலே ஃப்ரண்டில் ஒரு செட் வரும், அதை செட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சேர்த்து உங்களுக்கு 13000 ரூபா தான். 13000. இன்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு கப்பு, வெயிட்டு ஹெவியாக இருக்கும். வேர்ல்டு கப்பே வச்சுருக்காங்க மக்களே. வேர்ல்டு கப்பு உங்களுக்கு 4 பீஸ் சேர்த்து உங்களுக்கு வந்து 7500 ரூபா வரும். 4 பீஸ் செட் வரும் இதில். சரியான வெயிட்டா இருக்கு. இது வந்து நான் மார்க்கிங் தான் நம்மகிட்ட இருக்கிறதுலாம். நான் மார்க்கிங்னா நம்ம இன்டோர் கேம் மேட்லலாம் விளாடுவாங்க, வாலிபால் அந்த மாதிரிலாம். இந்த ஷூ இருந்தால் மட்டும் தான் அங்கே வந்து அலோட் பண்ணுவாங்க. நார்மல் ஷூ வந்து அந்த மேட்டில் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. இது இன்டோர் கேம் அந்த மாதிரி எல்லா கேமுக்கும் இது போட்டுக்கலாம், வாலிபாலுக்கு பேட்மிண்டனுக்கும். இது வந்திங்கன்னா 1350 ரூபா தான். நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 1150 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம். இது லோவஸ்ட் ப்ரைஸ்னால ப்ரோ ஏசி. இதுலேயே வந்து நிவியா பிராண்டட் இருக்குது நம்மகிட்ட. இந்த இருக்கும் பாருங்க டிஸ்பிளேல, இது நிவ்யா. சரிண்ணா, நிவ்யாலையும் அதே தான். அதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் எம்ஆர்பி வந்து 1860 ரூபா எம்ஆர்பி. நம்ம 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். இது வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இப்போ பேட்மிண்டன் எல்லாம் ஒரு கிளப்லலாம் விளாடுறாங்கன்னா ப்ரோ ஏசியை விட நிவ்யாவை லைக் பண்ணுவாங்க. நிவ்யா வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டி நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால. இது ப்ரைஸ்னா 1860 ரூபாய் பொண்ணுங்க பசங்க பெரியவங்க வாக்கிங் போனாலும் ஜாகிங் போனாலும் போறதுக்காண்டி இந்த ஷூலாம். இதெல்லாம் வந்து 550 ல இருந்து 750 வரைக்கும் எம்ஆர்பி வரும். சீகா கம்பெனி தான். உங்களுக்கு சீகா கம்பெனி என்னன்னா
மிடில் கிளாஸ்காரங்க யூஸ் பண்ண கொஞ்சம் ஒர்த்து நாள் ஆகும். சிக்ஸ் மந்த் வரைக்கும் வரும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலே சிக்ஸ் மந்த் தான் லைஃப். அது வந்தாலே ஓகே, அதுக்கு மேலே வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து அவங்க வச்சுக்கிறத பொறுத்து தான். சிக்ஸ் மந்த் வந்தால் நல்ல ப்ராடக்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ரொம்ப ரஃப் யூஸ் தான் பண்ண போகிறோம், அதனால சிக்ஸ் மந்த்து குறைஞ்சது கண்டிப்பாக வரும், நல்லாயிருக்கும். ஃபைவ் ஃபிஃப்டி தான்ட்டு கம்மி ரேட்டுன்னு நினைக்க வேண்டாம், அது நம்ம ஒர்த்து தான். எம்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா 700 போட்டிருக்கோம், நம்ம 550 அந்த மாதிரி கொடுப்போம். இது அதுக்கப்புறம் ஸ்பைக்ஸு, இது வந்து ரன்னிங் போடுறதுக்காண்டி. ஸ்கூல் காலேஜ்லாம் ரன்னிங் போடுவாங்க, ஷார்ட் ரேஸுக்கு போடுவாங்க இந்த ரன்னிங். இது வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து விடும், பசங்களை முன்ன தள்ளி விடுறதுக்காண்டி. இது நம்மகிட்ட வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும், ஸ்பைக்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். நீங்கள் 10 பீஸ் வேணாலும் 20 பீஸ் வேணாலும் வாங்கிடலாம். இது வந்து சீகா பிராண்ட்னா நமக்கு வந்து 900 தான் ஆகும். இதே இது நம்மகிட்ட நிவியா பிராண்டட் இருக்கு. நிவியா வந்து இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து லைக் பண்ணுவாங்க நிவியா பிராண்டட். இது நிவியா பிராண்டட். நம்ம தெசமில் இருக்க ராமகிருஷ்ணா ஸ்கூலு, ஹோல்டெடிமஸ் ஸ்கூல், டேனியல் தாமஸ், விஎஸ்ஆர் ஸ்கூல், அவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான். பெட்டைக்குளம், பெட்டைக்குளம் ஸ்கூலும் இதுதான் வாங்குவாங்க. இது என்ன கொஞ்சம் லைஃப் நல்லா வரும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரேட் வந்து 1470 எம்ஆர்பி. இது வந்து நமக்கு ரேர் பேஸு, இது மட்டும் நம்ம 10% அந்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். இது வந்து ரேர் பேஸு, இதில் வந்து நம்ம 20% பண்ண முடியாது, ஏன்னா நமக்கே வந்து இந்த பீஸ் வராது. இதில் வந்து நம்ம இன்னைக்கு ஆர்டர் போடுறோம்னா நமக்கு வர்றதுக்கு 20 வெளியே இருந்தால் வாங்குவோம், அங்கேருந்து கிடைக்காதனால இதில் மட்டும் நம்ம 10% இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஸ்டாக் எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும். என்னடா கையில் வந்து பாக்ஸிங் கிளவுஸ்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கிடைக்க வேண்டி இதெல்லாம் பண்ணலாம் எப்படி, அதான் அப்படி போட்டுட்டு எங்கள் ஓனரை எடுத்து ரெண்டு குத்து குத்து தான் வந்து போட்டு பார்த்துருக்கேன் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திங்ஸ் எல்லாமே வேற லெவலாக வச்சுருக்காங்க. சும்மாவே உங்களுக்கு 20% 25% ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே, நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு சொன்னாலுமே அண்ணா உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு வித்தின் 1 or 2 days உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, நம்ம ஐமேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட் ரேட்டில் வந்து வாங்கிட்டு போங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம திசையன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனதில் என்ன பிடிச்சிருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் விஜய் சுபி.